இப்போ நம்ம 11 days பிரமிட் யுவசக்தி டீம் ரன் பண்ணுறேன். 11 days செல்ஃப் கேர் ஒர்க் ஷாப்க்கு உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தி அவங்களுக்கு தேவையான திங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த இதுல இன்னைக்கு நம்ம 8th day நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் ஒரு குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்சஸ்க்காகவும் நம்ம இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட டாபிக் வந்துட்டு தாட் பவர். என்னோட நேம் மோக்ஷர்ஷினி, நான் கிருஷ்ணகிரியில இருக்கிறேன். தாட் பவர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருடைய தாட் எந்த அளவுக்கு அவங்களோட லைஃபை லீட் பண்ண போகுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பேசிக் திங். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நினைப்போம், நாம நினைக்கிற ஒவ்வொரு, நமக்கு மெடிடேஷன்ல எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிற ஒவ்வொரு தாட்ஸுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கு. சும்மா நம்ம நினைச்சிட்டு விட்டுட்டா கூட அது அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தந்துகிட்டே இருக்கும். அது பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லி இருப்பாங்க. பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா, காலையில எழும்போது நம்ம ரொம்ப பிளசண்டா மார்னிங்க யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்மளா ஃப்ரீயா எழுந்து பார்க்கும் போது அன்னைக்கு டே ஃபுல்லா பாருங்களேன் ரொம்ப பிளசண்டா காமா போகும். அதுவே நம்ம காலையில எழும்போதே ஒருவேளை நம்ம அம்மாவோ அப்பாவோ யாராவது வந்து எழலியா, இன்னும் டைம் ஆச்சு, இன்னும் எழலியான்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எழுந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லா பாருங்க, ஏன்னா நம்ம எழும்போது டென்ஷனா எழுவோம். அதே போலதான் அன்னைக்கு டே ஃபுல்லாவுமே ஏதோ ஒரு வகையில டென்ஷனு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஃபுல்லாவுமே அந்த டென்ஷன்லயே ஃபுல் டே ரன் பண்ணிருப்போம். ஸோ காலையில நம்ம எழும்போது என்ன தாட் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோமோ அதே தான் அந்த ஃபர்தர் டே ஃபுல் டேவும் கண்டினியூ ஆகுது அப்படின்றது நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாட்ஸ்ல ரெண்டு வகையான தாட்ஸ் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் தாட்ஸ் இன்னொன்னு நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான பெனிஃபிட்ஸை தரக்கூடிய தாட்ஸா இருக்கும். அதே நெகட்டிவ் திங்கிங் ஆர் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப இன்னும் பல ப்ராப்ளம்ஸ்க்குள்ள இன்னும் சிக்கலா மாத்திக்கிட்டு நம்ம இன்னும் ஃபர்தரா டிப்ரெஸ் ஆகிறதுக்காகவே இருக்கிற தாட்ஸ். ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க எல்லாருமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, உங்க லைஃப பாசிட்டிவா லீட் பண்ணுங்க, எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றத சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாசிட்டிவ் திங்கிங்கால என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவா இருக்கும் போது நம்மளோட, இப்ப நான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒரு காம்படிஷனுக்கு போறேன்னு வச்சுக்கலாம். போகும்போதே ஐயோ நான் தோத்துருவேன் நினைச்சிட்டு நீங்க அந்த காம்படிஷனுக்குள்ள என்டர் ஆகுனீங்க அப்படின்னா உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்? திரும்பவும் நான் தோத்துருவேனோ, ஐயோ இது என்னால முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த காம்படிஷன்ல நீங்க உள்ள போய் பண்ணும் போது கூட கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் என்ன திங்க் பண்ணுது, உங்க மைண்ட்ல என்ன தாட் ஓடிட்டு இருக்கு, நான் தோத்துருவேன் நான் தோத்துருவேன் இது என்னால முடியாத விஷயம் அப்படின்றத நீங்க மைண்டுக்கு ரிப்பீட்டடா சொல்லி 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 அந்த மைண்ட் என்ன ஆயிடுச்சு, ரெக்கார்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இவனுக்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசையே இல்லை, அவன் தோத்துருவான்னு அவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்புறம் என்னத்துக்கு நம்ம ஜெயிக்கணும்ன்றதுக்கான எனர்ஜிஸை கொடுக்கணும்? ஓகே நீ இதுதானே ஆசைப்படுறப்பா, உனக்கும் இதே நாங்கள தரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஃபெயிலியரை மட்டுமே தரும். அதுவே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். எப்போ எனக்கு அந்த காம்படிஷன்ல என்ன நடக்க போறது அப்படின்றது தெரியுதோ தெரியலையோ அது செகண்டரி, நான் வின் பண்ணுவேனோ வின் பண்ணலையான்றதும் அடுத்த பட்சம்தான். அதுவே நம்ம என்டர் ஆகும்போது என்னால முடியும், என்ன ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும், கண்டிப்பா இந்த காம்படிஷனை வின் பண்ணுவேன் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க மைண்டும் வந்துட்டு ஓகே இவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கான்ப்பா, இவனுக்கு நாம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தரலாம், நாமளும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவனை வந்துட்டு இன்னும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சரௌண்டிங்கும் சரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா கிரியேட் ஆகும். ஸோ நீங்க நினைக்கிற ஒரே விஷயம்தான் நான் வந்துட்டு தோத்துருவேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு உங்க மைண்டும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். நீங்க ஒரு வாட்டி நினைப்பீங்க, உங்க மைண்ட் அதே வந்துட்டு பல வாட்டி நினைக்கும். நீங்க ஒன்ஸ் நினைச்சீங்க அப்படின்னா உங்க மைண்ட் அதை 10 times மல்டிப்ளை பண்ணிக்கும். நீங்க ஒரு வாட்டி நான் ஜெயிக்கணும்னு நினைச்சா உங்க மைண்டும் 10 times அதே சொல்லி பார்த்துக்கும், ஓகே ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி ரிப்பீட்டடா உங்க மைண்ட் சொல்லும் போது உங்களுக்கே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு என்தூசியாஸ்டிக்கும் எனர்ஜெட்டிக்கும் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு தாட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட தாட்ஸை நாம தான் கிரியேட் பண்றோம்,
நம்மளோட தாட்ஸ கிரியேட் பண்றது மூலியமா நம்மளோட லைஃபையும் நாமளே தான் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூனிவர்ஸ்க்கு என்ன தரமோ அதேதான் ரிட்டர்ன் நமக்கு வரும் அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாம வந்துட்டு ஒரு செடின்னு வளர்த்தோம் அப்படின்னா அது நிறைய ஃப்ரூட்ஸ் நமக்கு ரிட்டர்னா தரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போலதான் நாம ஒரு வாட்டி எதையாவது நினைச்சோம் அப்படின்னா அதுவே நமக்கு ரிட்டர்ன் வரும்போது 10 times இல்லைன்னா 15 times மல்டிப்ளை ஆகி வரும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. இப்ப வந்துட்டு நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளால முடியும் அப்படின்னு ஒரே ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணா கூட ஃபர்தரா நமக்கு வரும்போது அது மல்டிப்ளை ஆகி நிறைய டைம்ஸ் வந்துட்டு நம்மளால முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை நமக்கு தரும். தாட் பவர் ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லோவா இருக்கும் போது கூட நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு தாட்டை நினைச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணா அந்த ஒரு ப்ராசஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு வருவோம். அதே மாதிரி தாட் பவர் அப்படின்றத நம்ம எப்படி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாத்துறது அப்படின்றத பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெகட்டிவா தாட்டை ஒரு தாட்டை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்றதுக்கு நிறைய வாட்டி ஒரு வாட்டி நீங்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல இல்ல என்னால முடியும்னு ஒரு 10 times நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நெகட்டிவோட எனர்ஜியை விட உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு இருக்கிற எனர்ஜி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களால அந்த ஒரு தாட்டை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த விஷயத்துல சக்சஸையும் பண்ணலாம். ஒரு வாட்டி நீங்க தாட் பவர்ல எதையாவது ஒன்னு நினைச்சு நாம சும்மா நினைச்சோம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டா கூட யூனிவர்ஸ் அதை கேட்டுக்கும். யூனிவர்ஸை கேட்டுட்டு என்ன பண்ணும் யூனிவர்ஸ் நமக்குன்னா ஓகே இவன் இதை கேட்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு வாட்டி கூட அதை நமக்கு ரிட்டர்ன்ஸா கூட கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்போது நிறைய பேரை திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணும், நீ எல்லாரையும் பார்த்து திட்டிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு தானே இருந்த, சோ உன்னோட தாட் எல்லாரையுமே டிகிரேட் பண்றதுதான், அதே மாதிரிதான் உனக்கும் இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அப்ப நமக்கு முடியாதப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டிகிரேட்டும் டிமோட்டிவேட் மட்டுமே பண்ணுவாங்க. ஸோ தாட் அப்படின்றது ஜஸ்ட் நம்மளோட திங்கிங் மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃபையே கிரியேட் பண்ற ஒரு பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். ஒரு தாட் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் ஒரு ஊர்ல ஒரு குட்டி ஸ்டோரியாவே நான் சொல்றேன் இந்த தாட் அப்படின்றது எப்படின்றது பார்க்கலாம். ஒரு ஊர்ல 2 பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 பேர் வந்துட்டு ஆடு தான் வளர்க்குறாங்க. ஒருத்தர் கிட்ட 10 ஆடு இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட 5 ஆடு தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 10 ஆடு வச்சுக்கிட்டு ஒரு பர்சன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எனக்கு பாலே நீ எனக்கு நல்லாவே வந்துட்டு தீனி கொடுக்கறது இல்லை அப்படின்றதால வந்துட்டு நானும் உனக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு நினைக்கும். அதுவே இவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நான் உனக்கு எவ்வளவு கம்மியா செலவு பண்ணாலுமே நீ எனக்கு வந்துட்டு அதிகமா தான் ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படின்ட்டு அவன் நினைச்சுப்பான். நினைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆட்டை டெய்லி வந்துட்டு திட்டிக்கிட்டே அதே மாதிரி அதை ஒரு நல்ல இடத்துல பச்சை பசியல் இருக்கிற இடத்துல போய் வயல விடாம வீட்லயே அடைச்சு வச்சுக்கிட்டு அதை எங்கேயுமே கூட்டிட்டு போகாம அதை சபிச்சுக்கிட்டே இருப்பானா ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்துட்டு என்ன ஆவான் அப்படின்னா, ஆனா அந்த ஆடு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சப்போர்ட்டே பண்ணாது. அந்த ஆடும் வந்துட்டு நான் ஏன் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுவும் எதுவுமே பண்ணாது. அதுவே இந்த 5 ஆடு வச்சுக்கிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை நல்லா பாத்துப்பான், அதை நல்லா குளிப்பாட்டி டெய்லி அதை வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு எல்லா இடத்துலயும் வயல மேஞ்சிக்கிட்டு அதை நல்லா ஃப்ரீயா விட்டு அது கிட்ட இருந்து வர ஊல் எடுத்து அதை இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆடுங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்க போனாலும் கரெக்டா அவங்க வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி இது என்னோட ஆடு மட்டும் இல்லை, இது என்னோட குட்டி பசங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைச்சுப்பான். இன்னொருத்தன் இதுக்கு நாம ஏன் செலவு பண்ணணும், அது நமக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை சபிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா எல்லா ஆடுமே வந்துட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுது. அப்ப இவன் நினைச்சுப்பான், ஐயோ என் ஆடு வரல, ஆனா எவன் எடுத்துட்டு போனானோ அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த ஆடுங்களை திட்டிக்கிட்டு ஒரு இடத்துல நிக்கிதா, மேய்க்கிற இடத்துல விட்டா இருக்கணும், இருக்கவே மாட்டேங்குது, அது எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பான் ஃபுல் டே அந்த ஆடுங்க. சோ எப்பயுமே ஆடுங்களோட மைண்ட் என்ன, எங்க எந்த இடத்துல மேய போனாலும் ஈவினிங் ஆனா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடும்.
இந்த அஞ்சு ஆடு வச்சிட்டு இருப்பவன் கண்டிப்பா வந்துடும், ஏன்னா எங்க போனாலும் என் ஆடு வந்துடும் சொல்லிட்டு நம்பிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல் டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த ஆடுங்களும் அதே மாதிரிதான் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திட்டிக்கிட்டே அவனை திட்டிக்கிட்டே இருந்த ஆடுங்க எல்லாம் என்னாச்சுன்னா தண்ணியில அடிச்சுட்டு போனது ரிட்டர்ன் வரவே முடியாம எங்கேயோ ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டு அப்படியே வரணும்னு நினைச்சாலே ஐயோ வேண்டாம்ப்பா, அவங்க கிட்ட போனா நமக்கு சரியான ஃபுட்டு கிடைக்காது, நம்மள கேர் பண்ணி பாத்துக்க மாட்டான், நமக்கு தேவையான எதையுமே கொடுக்க மாட்டான், இதுக்கு நம்ம இந்த காட்டிலேயே இருந்துட்டா ரொம்ப ஹாப்பியா நமக்கு தேவையான ஃப்ரீடம்ல நாம நம்மளே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ஆடுமே ரிட்டர்ன் ஆகாது. ஆனா இந்த அஞ்சு ஆடு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஐயோ நம்மளோட ஓனர் நம்மள தேடுவாரே, நம்ம ஓனர் நம்ம இல்லைன்னா பாவம் கஷ்டப்படுவாரு, நம்மள ரொம்ப நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டாரு, சோ நம்ம எப்படியாவது நம்ம ஓனர் கிட்ட போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அஞ்சு ஆடுமே எப்படியோ ஒரு வழிய தேடி கண்டுபிடிச்சு அவங்க ஓனர் கிட்ட வந்து சேருது. சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா நம்மளோட தாட், அந்த பத்து ஆடு வச்சிட்டு இருந்தவங்க வந்துட்டு கண்டிப்பா வராது, என்னைக்குமே இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்ததாலேயே வந்துட்டு அந்த ஆடுங்க திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை அவர்கிட்ட. ஆனா இந்த அஞ்சு ஆடு வச்சிட்டு இருந்தவர் வந்துட்டு கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்பின ஒரு இது மட்டுமே எடுத்துக்கிட்டு அவர் எதிர்பார்க்கும் இல்லாம கண்டிப்பா வரும் வரும்ன்ற ஒரு வார்த்தையவே நம்பிக்கிட்டு இருந்தப்போ யூனிவர்ஸும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. சோ நீ வந்துட்டு என்ன உனக்கு உன் ஆடு திரும்ப கிடைக்க கூடாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தல, சோ உன்னோட ஆடுங்க உனக்கு என்னைக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் அவருக்கு தாட்டுக்கு தேவையான மாதிரி அவருக்கு ஃப்ரூட்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்துச்சு. அதே போல நம்ம பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான பாசிட்டிவிட்டிய நம்ம சரௌண்டிங் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம வந்துட்டு இந்த ஜாபை பண்ணணும், இதை கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஓகே ஓகே உன்னால முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான வீட்டுல சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு உங்களை அந்த ஒர்க்கை செய்ய வைப்பாங்க. அதுவே வந்துட்டு நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்க செய்யற அந்த வேலையை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உன்னால முடியாதுல்ல அப்புறம் என்னத்துக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னால என்னைக்குமே இதுல உருப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நம்ம நினைக்கிற தாட்டை வச்சுதான் நம்ம சரௌண்டிங் கூட கிரியேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா நாம ஒரு விஷயத்த ஒரு வாட்டி நினைச்சா போதும் நம்ம யூனிவர்ஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட பாடிக்கு தேவையானது பவர், மைண்டுக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையுமே கொடுக்கும். நம்மளோட சுத்தி இருக்க சரௌண்டிங்க அதுக்கு சூட்டபிளான பிளேஸ்ல நமக்கு மாத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒரு தாட் அப்படின்றது நாம நினைக்கிறது மட்டும் இல்லாம அதை யூனிவர்ஸும் கேட்கும். ஒருத்தருக்கு நம்ம கெடுதல் நினைச்சா நமக்கு கெடுதல் தான் திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தாட் அப்படின்றது வந்துட்டு நாம ஒரு வாட்டி ரிப்ளிகேட் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு ஃபியூச்சரை பில்ட் பண்ணி அதுல தேவையான சோர்சஸ் எல்லாத்தையுமே கூட நம்ம கெயின் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தாட்டை வச்சுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே கிரியேட் ஆவாங்க. இப்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா நமக்கு தெரிவாங்க. அதுவே இல்லை நான் போட்டி பொறாமையோட இருக்கேன் அப்படின்னா நம்மளை சுத்தி அமையறவங்களும் அதே மாதிரிதான் அமைவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயத்த. நாம எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளோட சர்க்கிளும் நமக்கு அமையும். ஒரு தாட் வந்துட்டு ஒருத்தருடைய லைஃப், அவங்களோட பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி இம்ப்ளிகேட் கூட பண்ணி தரும். பாசிட்டிவா நினைச்சா நமக்கும் பாசிட்டிவா நடக்கும், அதுவே நெகட்டிவா நினைச்சா மத்தவங்களுக்கு தானே நான் நெகட்டிவா நினைக்கிறேன், என்னை பத்தி நான் பாசிட்டிவா வச்சிருக்கேன், ஆனா மத்தவங்களுக்கு மட்டும்தான் நான் கெடுதல் செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கிறது கூட கெடுதல் மட்டுமே தான் கிடைக்கும். சோ நெகட்டிவிட்டிய என்னைக்குமே வந்துட்டு ஃபாலோ பண்ணாம பாசிட்டிவா எல்லாரையும் திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டை நம்ம விட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரிட்டர்னா பாசிட்டிவாவே நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளோட தாட்ஸ கிளீனா வச்சுக்கணும். நம்ம சின்ன வயசுல இருந்து வளரும் போது எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம், எத்தனையோ விஷயங்களை கேக்குறோம், எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஒரு டம்ப் மாதிரி வச்சுட்டு இருப்போம். அந்த டம்ப் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நமக்கு என்னென்ன தாட்ஸ் தேவையோ அந்த தாட்ஸை மட்டுமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நிறைய தாட்ஸை நம்ம மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா
நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஒரு டம்ப் யார்ட் மாதிரி ஆயிடும். அதாவது நான் எல்லாமே சும்மா தேவையானது தேவையில்லாதது, எது நமக்கு தேவை எது நமக்கு தேவைப்படாது அப்படின்றது நம்மளாலேயே யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளோட மைண்டை நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளால எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல ஸ்டோர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு வாட்டர் பாட்டில்ல ஆல்ரெடி ஃபுல்லா தண்ணி நீங்க ரொப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அகைன் புது தண்ணி வருது அப்படின்றப்ப நீங்க அதுல ஊத்துனீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபில் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது, ஓவர்ஃப்ளோ மட்டுமே ஆயிட்டு போகும். ஓவர்ஃப்ளோ ஆகுறதால யாருக்குமே எந்த யூஸுமே கிடையாது, ஏன்னா வேஸ்டா போகுது. அதே போலதான் உங்களோட மைண்ட்ல ஆல்ரெடி தாட்ஸை ஃபுல் ஃபில்டா வச்சுக்கிட்டு தேவையானது தேவையில்லாதுன்னு எல்லாமே ரொப்பி வச்சுக்கிட்டு இருந்தா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்காது. ஸோ நீங்க அந்த மைண்டை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேணும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் உங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி புது விஷயங்களை நீங்க சேர்த்தணும்னு நினைச்சா ஒரு மியூசிக்கோ இல்லைன்னா ஒரு ஸ்பீச்சோ கேட்கும் போது அதுல இருந்து நல்ல வேர்டிங்ஸை நமக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட மைண்ட்ல இடம் கிடைக்கும். ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளோட மைண்ட்ல திருப்பி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேப்பா, எப்படி என்னோட தாட்ஸை நான் ரிமூவ் பண்றது? நான் வந்துட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றேன். ஆனா என்னால ரிமூவ் எல்லாம் பண்ண முடியல அப்படின்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மெடிடேஷன்ல நமக்கு நல்லாவே சொல்லுவாங்க, நம்ம தியானத்துல உட்கார்ந்ததுமே நிறைய தாட்ஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். காலையில நம்ம டிவி பார்த்தது, ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசினதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நம்ம மைண்ட் வந்துட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு மனப்பாடமா ஒரு செய்யுன்னு சொல்ற மாதிரி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே கேர் பண்ணக்கூடாது. ஓகே, என்னை விட்டு இந்த தாட்ஸ் எல்லாம் வெளியே போகுது, எனக்கு இது தேவையில்லாத தாட்ஸ், அதனால இதை நான் கண்டுக்க மாட்டேன், என்னோட மெடிடேஷன் மூலியமா இதெல்லாம் வெளியில போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சைலண்டா உட்காந்துட்டு அது என்னென்னலாம் சொல்லுதோ உங்க மைண்ட் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட மெடிடேஷன்ல உங்களோட தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தாட்ஸை மட்டுமே ஸ்டோர் பண்ணுது. இதை வந்துட்டு மெடிடேஷன் ரொம்ப நல்லாவே நமக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நம்ம மெடிடேஷன்ல இருந்து எழுந்ததுமே நம்ம மைண்ட் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு தருது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடும், கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடும். அதே மாதிரி அந்த தாட் உங்களுக்கு வரும் பாருங்க, மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு தாட் வருது அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சாட்சியா இருந்து பார்க்கணுமே தவிர, ஆமா இல்ல இவர் இதை சொல்லும் போது இன்னும் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க ஒரு கற்பனையை அது கூட வளர்த்துக்க கூடாது. அப்படி வளர்த்தீங்கன்னா உங்க தாட் உங்ககிட்ட இருந்து எரேஸ் ஆகாது, அது கூட இன்னும் நிறைய நிறைய தாட்ஸ் சேர்ந்துகிட்டே போய் உங்களோட பழைய தாட் ஒன்னா இருந்தது இப்ப வந்துட்டு நீங்க சேர்த்துன தாட்ஸோட சேர்த்து இப்ப 100 கூட மாறலாம், இல்லைன்னா 10 கூட ஆகலாம். ஸோ ஒரு ஏதாவது ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை சாட்சியா ஆமா நடந்துச்சுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களோட பிரீத்திங் மலையை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு பிளசண்டா உட்காந்து அமைதியா தியானம் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அதே போல தாட் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட பாடியிலையும் ரியாக்ட் ஆகும்ன்றது சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வந்துட்டு நல்ல விஷயமா இருந்தா அது வந்துட்டு நம்ம பாடியையும் நல்ல எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். அதுவே நம்மளோட தாட் கெட்டதா இருந்துச்சு நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்மள மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட அது வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, சேர்ற சேர்க்க நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருப்போம், அதே வந்துட்டு சேர்ற சேர்க்க நல்லா இல்லை அப்படின்னா நாமளும் நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. பார் பார் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னா, ஒரு ஆப்பிள் நல்ல ஆப்பிள நீங்க வச்சீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த ஆப்பிள் அது கூடையில இருக்கிற எல்லா ஆப்பிளையும் பத்திரமா பாத்துக்கும். அதுவே ஒரு அழுகி போன ஆப்பிள வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போய் அந்த பழைய நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஆப்பிள் இருக்க கூடையில வச்சு பாருங்களேன், வித்தின் 1 hour இல்ல 2 hours அதோட நெகட்டிவிட்டி எல்லாத்துக்குமே பரவி எல்லா ஆப்பிள்ஸும் சீக்கிரமா அழுக ஆரம்பிச்சிடும். அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தாட்ஸ் நம்மளது மட்டும் கிடையாது, நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாரையுமே அது பாதிக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
சோ பாசிட்டிவா திங்க் பண்ணா நம்ம கூட இருக்கவங்க எல்லாரோட லைஃபும் பாசிட்டிவா அமையும், பாசிட்டிவா அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே நாமளே நெகட்டிவா திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்க்கிளும் வந்துட்டு நெகட்டிவா அமைஞ்சு அவங்க எல்லாருமே வந்துட்டு நெகட்டிவ் திங்கிங்ல இருக்கவங்க தான் நாமளும் அட்ராக்ட் பண்ணுவோம். ஒரு மேக்னெட் எப்படி தனக்கு தேவையானதை மட்டுமே அட்ராக்ட் பண்ணிக்குமோ அதே போலதான் நம்மளோட தாட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தாட் நினைக்கிறோமோ அந்த மாதிரி பர்சன்ஸை தான் நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மளோட தாட்டை வச்சுதான் நம்மளோட சரௌண்டிங்ஸ் எல்லாத்துக்கும் அமையும் அப்படின்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாட் அப்படின்றது எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகுறது, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நாம வந்துட்டு தியானம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டு அடி மனசுல சின்ன வயசுல இருந்து நடந்திருந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கூட நமக்கு தாட்ஸா வந்து நம்மளோட இமேஜா வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இமேஜஸ கூட நாம வந்துட்டு சைலண்டா காட்சியா பார்க்கணும். மேபி அந்த ஒரு இன்சிடென்டால நமக்கு ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கும், அதனால கூட நமக்கு வந்துட்டு அந்த தாட் அந்த நேரத்துல ஞாபகம் வரும். அதையும் நீங்க வந்துட்டு பொறுமையா கவனிச்சா போதும், நமக்கு அந்த தாட்ஸ் அப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே கூட எரேஸ் பண்ண முடியும். தாட் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட திங்கிங்கோட பேசிக் திங். நாம வந்துட்டு ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா செய்யற வேலை மேல கவனம் வைக்கணும். அப்படி கவனம் வச்சாலே நம்ம எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாம பிளசண்டா இருக்கிறோம். நம்ம செய்யற வேலையை கவனிச்சுக்கிட்டு நம்மளோட ப்ரெசன்ட்ல லீவ் பண்ணாலே போதும் நம்மளோட தாட் வந்துட்டு பாசிட்டிவா அமையும். இப்ப நாம செய்யறது ஒரு வேலையா இருக்கலாம், நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒரு கதை படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அந்த கதை மேல கவனம் வைக்கணும். நம்ம எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் மேல கவனம் வைக்கணும். அதுவே வந்துட்டு நாம வந்துட்டு வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் திங்க் பண்றது என்னோட ஆஃபீஸ்ல இந்த ஒர்க் நான் பண்ணி முடிச்சுட்டேன் இது கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணோம்னா அந்த ஃபுட்டை பாருங்க கண்டிப்பா நல்லவே இருக்காது. ஏன்னா அதுல உப்போ காரமோ ஏதாவது ஒண்ணு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம அது மேல தாட்டை வச்சு பண்ணாம நம்ம வேற எதையோ திங்க் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பத்ரிஜி சொல்லுவாரு நம்மளோட தாட் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட செயலும் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு 3 types of people இருக்காங்க நமக்கு தெரியும். அதாவது நான்வெஜ் ஈட்டர் நான்வெஜ்ஜே ப்ரிப்பேர் பண்றவங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனா நான்வெஜ் செய்வாங்க, நான்வெஜும் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற பீப்புள் கிட்ட 3 types of experiments பண்ணியிருக்காங்க. அதை உங்ககிட்ட நான் சொல்றேன், பத்ரி சார் சொன்ன விஷயம் இது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே நான்வெஜ் சமைக்கிறவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னா அவங்களோட மைண்ட் ஃபுல்லா வந்துட்டு ஒருத்தரை கொல்றது ஒருத்தரத வெட்டுறது, ஏன்னா ஆடு மாடை வெட்டுறாங்க செய்யறாங்க எல்லாத்தையும் கொல்றாங்க சாப்பிட்றாங்க. அவங்க சமைக்கிறதும் அதுவா இருந்துச்சுன்னா அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே இப்ப அவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணாங்க இல்ல கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்கள கொல்லணும் வெட்டணும் அந்த மாதிரி மைண்ட் செட், அந்த மாதிரி தாட்ஸ் தான் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அதுவே வந்துட்டு சாப்பிட மாட்டேன் ஆனா எல்லாத்தையும் சமைச்சு தருவேன் அப்படின்றவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொறுமையா பேசுவாங்க, ஆனா வந்துட்டு ஃபைனலா என்ன நடப்பாங்க அப்படின்னா, சே பேசுறதெல்லாம் சரிப்படாதுப்பா நாம வந்துட்டு இவங்கிட்ட சண்டை மட்டும்தான் போடணும், சண்டை போட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே வந்துட்டு தாட் வைஸ்லயும் எந்த ஒரு நான்வெஜ் சாப்பிடாம வெஜிட்டரா இருந்து சமைக்கிறதும் வெஜ்ஜாவே இருந்து பழகுனவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னா பிளசண்டா இருக்கும், காமா இருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்போது எது வந்தாலுமே வந்துட்டு எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத மட்டுமே நினைச்சு அதை மட்டுமே யோசிச்சு பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்டு தான், நம்மளோட ஃபுட் எப்படி ரைட்டா இருக்கணும் அப்படின்றது தான் பேசே. இதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற அனிமல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், இன்னொருத்தங்களை புடிச்சு அடிச்சு சாப்பிடுற அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் அந்த அனிமல்ஸ் எல்லாமே வளர்ந்துருக்கும். அதை எடுத்து நாம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி வச்சிருக்கு. அதை எடுத்து நாம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கும் இம்பாக்ட் ஆகி நாமளும் வந்துட்டு ஓகே இன்னொருத்தர் அடிக்கிறது பிடிக்கிறது கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை டெவலப் பண்ணிப்பாங்க. அதுவே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும்
எதுவா இருந்தாலும் கிரீனரி கிரீன் லீவ்ஸ் ஆகட்டும் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு எதையுமே அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்காது. அது சுயமா வளர்ந்து தனக்கு தேவையான ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு தன்னை தானே வந்துட்டு ஒரு பிளசன்ட் லைஃப்ல லீட் பண்ணிக்கிட்டு வருது. இப்ப அதை சாப்பிடுற பீப்புளான நம்மளோட தாட்ஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா பிளசண்டா இருக்கும், நாமளும் வந்துட்டு காமா இருப்போம், நாமளும் எதுவா இருந்தாலும் ஓகே ஃப்ரீயா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஒருத்தரோட தாட்ஸ வந்துட்டு கிரியேட் பண்றது நம்மளோட மைண்ட் மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிடுற ஃபுட், நம்மளோட சரௌண்டிங், நம்மளோட பிஹேவியர் எல்லாமே தான் நம்மளோட தாட்ஸ கிரியேட் பண்ணுது. ஸோ அதனாலதான் மெடிடேஷன்ல சொல்லுவாங்க வெஜிடபிள்ஸ் வெஜிட்டரா இருக்கணும். அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்க சுத்தி நம்ம மெடிடேஷன் பண்றவங்க மெடிடேஷனை பத்தி பேசுறவங்களும் நம்ம சரௌண்டிங்ல வச்சுக்கிட்டோம்னா அகைன் அகைன் அவங்க மெடிடேஷனை பத்தி பேசும்போது ஒரு காமான சிச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணும் போது நம்மளும் வந்துட்டு தாட்ஸ் எல்லாத்தையுமே காமா வச்சுப்போம். அதே போல நம்ம நம்மளோட பிசிக்கல் பாடிய கூட நம்ம திங்கிங் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளசண்டா நாம நீட்டா நாம கிளீனா இருந்தோம்னா நம்மளோட தாட்ஸ் வந்துட்டு அதுக்கு போலவே அமைஞ்சு தாட்ஸ் எல்லாமே கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட். மெடிடேஷன் ரொம்ப பண்ண 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 நம்மளோட தாட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் தௌசண்ட்ல இருந்து குறைஞ்சி 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 ஜீரோக்கு வரும். நமக்கு தேவையான தாட்ஸை மட்டுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்மளோட லைஃப நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு ஹாப்பியா எப்படியெல்லாம் லைஃப லீட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஒரு பாசிட்டிவையும் வந்துட்டு நமக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்சிடென்ட் ஒன்று இருக்கு, எனக்கு மைல்டா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஷாக் அடிச்சிச்சு. அதனால வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா என்னால சாப்பிட முடியல சரியா, ஒரு மாதிரி அனீசியா இருந்துச்சு. நான் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு நினைச்சிட்டே இருந்தேன் எதனால இது எனக்கு ஆச்சு எப்படி இது ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா யாருக்கிட்டயும் இதை பத்தி நான் சொல்லவும் இல்லை, யார்கிட்டயும் ஷேர் பண்ணவும் இல்லை. ஓகே ஒரு 10 days பார்ப்போம் அப்படியே இருந்துச்சுன்னா யார்கிட்டயாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ளவே நான் வச்சுட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருந்த இந்த தாட் எப்படி எனக்கு ரிட்டர்ன் வந்தது அப்படின்னா ஒரு 2 days கழிச்சு நாம வந்துட்டு போன் நோண்டிக்கிட்டே இருப்போம். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்தது ஃபேஸ்புக்ல, நான் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ வந்துச்சு எனக்கு. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு தேவையான மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அதாவது ஒருத்தருக்கு ஷாக் அடிக்கிறதாலதான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தேவையான அதுக்கு சொல்யூஷன் என்ன, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்ற மெசேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ என்னோட தாட் திரும்ப 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 ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இருந்ததால எனக்கு யூனிவர்ஸ் என்ன நினைச்சிச்சுன்னா ஓகே இவங்க இந்த ப்ராப்ளம ரொம்பவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு தேவையான சொல்யூஷனா ரொம்ப தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவாவே யூனிவர்ஸ். இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் என்னைக்குமே பார்த்தது கிடையாது, அதை நான் ஃபாலோவும் பண்றது கிடையாது. நம்ம எந்த மெசேஜ் ரிப்பீட் பண்றோமோ அதுதான் நமக்கு வரும் அப்படின்றது தெரியும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எனக்கு வந்துட்டு யூனிவர்ஸா தந்துச்சு அப்படின்றத நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணேன் அந்த நிமிஷத்துல. அதை நான் வந்துட்டு அந்த விஷயத்த கேட்டுட்டு உடனே மெடிடேஷன்ல உட்காந்து ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம் இதனாலதான் வந்துச்சுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு இது சால்வ் ஆகணும், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷன் பண்ணதுமே எனக்கு அந்த ப்ராப்ளம், அதாவது என்னோட அந்த அன்டைஜஸ்டா இருந்தது, டைஜஷன் வந்துட்டு ப்ராக்ரஸ் இல்லாம அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி என்னால ஃப்ரீயா சாப்பிட முடிஞ்சிச்சு, என்னோட பாடிக்கு தேவையான எனர்ஜி அகைன் ரீகெயின் பண்ண முடிஞ்சிச்சு, என்னோட ப்ராப்ளம்ல இருந்து என்னால வெளியில வர முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளோட தாட் எதை நோக்கி சுத்தி சுத்தி வருதோ அதுக்கு தேவையான சொல்யூஷனை கூட நமக்கு யூனிவர்ஸ் அதுவாகவே நமக்கு தரும் அப்படின்ற ஒரு இதுக்காக ஒரு மீனிங்காக நான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தியானம், ஆன்மீகம், பிரமிட் அற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.